வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நாம் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன், விண்டோஸ் ஃபோன், அந்த ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறது மாதிரி இந்த செட்டு மேலே ஆன் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபோன் வந்து ஆன் ஆகுதா இல்லையா? ஓகே, ஃபோன் ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் இந்த செட்டை வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ ஃபோன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். லெனோவா ஐரிஸ் ஒரு மாடல் ஆண்ட்ராய்ட் மொபைல். இதை வந்து இப்போ வந்து பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறது செட்டு? மறுபடி நான் வந்து ஆஃப் பண்ணுறேன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் செட்டில். ஓகேவா? இந்த செட்டு, இந்த செட்டில் என்ன பண்ணுறோம், பேக் கவரில் பிரித்து வச்சுருக்கேன். இதில் பேட்டரியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பேட்டரி ரிமூவ் பண்ணிடுறேன். பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு தென் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிட்டேன். இந்த ஸ்க்ரூஸை கழட்டிக்கு என்ன பண்ணேன், ஜஸ்ட் இந்த ஓப்பனர் என்ன பண்ணுறேன், இந்த ஓப்பனர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஓப்பனர் யூஸ் பண்ணணும். வேறு நெயில்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டால் இதை என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக இதை ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? கிடச்சி இப்போ இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் பாருங்கள். இந்த பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய இது வந்து ஒரு மைக்கு கொடுத்துருக்கு. தென் இது வந்து ஆண்டனா பேடு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து பேட்டரி கிளிப்பு. இப்போ என்ன பண்ணுறோம், இதை மெல்ல ரிமூவ் பண்ணுறேன். இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது, இயர்ஃபோன் ஜாக் இங்கே இருக்குது, சார்ஜிங் இன்புட் இங்கே இருக்குது, இந்த இடத்துல கேமரா ஒன்று இருக்குது, கேமரா மாடல் ஓப்பனிங் எல்லாமே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இதிலிருந்து இந்த போர்டை வந்து நான் கழட்டுறேன். இந்த போர்டை கழட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த இதை கழட்டுறேன். ஸோ கழட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளிப்பை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன். ஒரு ஸ்க்ரூஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது கனெக்டர் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு டாப்பில் ஒரு கனெக்டர், ரெண்டு கனெக்டரும் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சார்ஜிங் கனெக்டர் மாற்றுறதா இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த போர்டை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த போர்டு கம்ப்ளீட்டாக ஐசோலேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஸ்பீக்கர் நீங்கள் எடுக்கணும்னா ஸ்பீக்கர் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். சும்மா பேஸ்ட் போட்டு ஒட்டியிருக்கோம், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். பாருங்கள், இது ஒரு கண்டன்சர் மைக். கண்டன்சர் மைக்கு இது ஸ்பீக்கர், இது ஆண்டனா பிளேட், இந்த ட்ராக் போகுது. இது வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சு இங்கே இருக்குது. ஓகேவா? இது வந்து பேட்டரி கனெக்டர், இது வால்யூம் அப் கனெக்டர், வால்யூம் டவுன் கனெக்டர் இங்கே இருக்குது. கண்ட்ரோல் ரெண்டு இருக்குது இங்கே இருக்குது. ஓகே, கேமரா மாடல் வேணும்னா கேமரா மாடலில் தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணி பிரிச்சுக்கலாம். இதில் வந்து டிசி சாக்கெட் இங்கே இருக்குது, சிசி இருக்குது. சிசியில் 1, 2, 3 இந்த 4 பாயிண்ட் இருக்குது. சப்போஸ் சிசி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏஸ் யூஸ்வல் லாஸ்ட் கிளாஸில் காமிச்ச மாதிரி இதை நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த மாடுல் இருக்கு இல்லையா, இந்த மாடுலில் நான் என்ன செஞ்சுருக்கேன், கேமரா மாடல் தனியாக இருக்குது, இது ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணலாம், இதை பிடிச்சி புல் பண்ண மேலே வந்துடும், இந்த ஸ்பீக்கர் தனியாக வந்துடும். ஓகேவா? அப்புறம் தென் இதில் ஒரு செலக்டர் போட்டிருக்கு. இதில் ஒரு சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு ஒரு சென்சார் அதில் இருக்குது. ஓகேவா? இப்போ இது முன்னாடி ஃப்ரண்ட் பக்கு நான் கழட்ட போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டச் ரிமூவர் எடுத்திருக்கோம். டச் ரிமூவர் எடுத்துருக்கோம். டச் ரிமூவர் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதான் டச் ரிமூவர். இந்த டச் ரிமூவரில் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து டச் ரிமூவர் ஆன் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா டச் மீட்டர் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இப்போ எத்தனை டிகிரி அப்படின்னு காமிக்கும் 38.7 காமிக்குது நான் என்ன பண்ணுறேன் செட் பண்ணிக்கிறேன் 95.2 டிகிரி நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ண 95 டிகிரியில் வச்சுக்கிறேன் எண்டில் கொடுத்துட்டேன் கொடுத்தோன்னே 38.7லேருந்து இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஓகேவா இப்போது 39 ஓகேவா தென் 40 இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு ரைஸ் ஆகிட்டே போகும் அப்போது வந்து உங்களுக்கு அந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு உங்களுக்கு கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அதன் மூலிமா என்ன ஆகுது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு இது வந்து போயிட்டு இருக்குது எப்போது அப் டு வந்து 95 டிகிரி நான் வச்சுருக்கேன் இல்லையா செட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அந்த 95 டிகிரி வந்தோடனே அது வந்து கான்ஸ்டண்ட்டாக நிறைய நின்றுக்கும் அதே ஹீட்டு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு இன்ஜினியர்ட்டு கையிலையும் இந்த டச் ரிமூவர் கண்டிப்பாக இருக்கணும் இதுக்கு பேர் வேக்வம் எல்சிடி செப்பரேட்டர் மெஷின் அப்படின்னு பேர் எந்த கம்பெனி வேணாலும் வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை ஓகேவா எல்லாருடைய பர்பஸ் ஒன்று தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு பிளேட் இருக்குது டச் பிளேட் இருக்குது டச் பிளேட்டில் ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு ஹெவி இன்சுலேட்டர் கொடுத்துருக்கு ஓகேவா இதுக்கு பாட்டம் சைடில் ஒரு ஹீட்டர் இருக்குது சிங்கிள் ஃபிலமெண்ட் இருக்குது சிலதில் வந்து டபுள் ஃபிலமெண்ட் இருக்குது டபுள் ஹீட்டர் இல்லை சிங்கிள் ஹீட்டர் இருக்குது குழு வேக்கம் செக்கர் இருக்குது இது பவர்ஃபுல் செக்கர் ஆர்டினரி செக்கர் எல்லாமே மார்க்கில் வைக்கிது நமக்கு ஒரு நார்மலானது ஒன்று போதுமானது இப்போ டெம்பரேச்சர் வந்து 65 டிகிரி மேலே போயிட்டுருக்கு அப் டு 90 டிகிரி வந்தோன்னா உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கான்ஸ்டன்ட் சோர்ஸில் வந்து நிற்கும் ஓகேவா இப்போ அந்த பிளேட் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குது சரி எதுக்காக ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு லாவா ஐரிஸ் போன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த லைவர் உள்ள முன்னாடி என்ன பண்ணால் முன்னாடி வந்து என்ன பண்ணணும் இப்போது ஒரு நான் ஆக்சுவலாக ஒரு இதை டச்சை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் மேலே இருக்கக்கூடிய டச் பிளேட் அதாவது ஒரு ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் ஸ்க்ரீன் இதை ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சது தான் இங்கே இருக்குது ஸோ என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஒரு டஃப்லான் ஒரு சீட் இருக்குது அந்த சீட்டை வந்து இது மேலே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோல்ஸோட ஒரு பர்பெண்டிகுலராக இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபோனை இது மேலே வச்சுட்ருக்கேன் பேக் சைடு வர மாதிரி அதாவது அப் அண்ட் டவுன் இருக்க மாதிரி அப்போ என்னாவது இந்த ஃபோனுடைய ஃப்ரண்ட் பேனல் வந்து உங்களுக்கு என்னாவது ஃபுல்லாக பக்காவாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஹீட் ஆகும் இது 95 டிகிரி வந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட 95 டிகிரி வந்துருச்சு இப்போ இந்த பிளேட் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட் வருதான்னு பாருங்கள் ஹீட் ஏறணும் ஏன்னா அந்த டச் பிளேட்டில் பாருங்கள் மறுபடியும் 1 செகண்ட் நான் காமிக்கிறேன் இதில் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிளேட்டை வந்து நான் எடுக்கணும் இந்த பிளேட்டை எடுக்கணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணும் ஒரு ஷார்ப்பாக ஓப்பனர் வச்சு இதை ஓப்பன் பண்ணால் வந்துடும் சில செட்டில் வராது அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஹீட்ரு மேலே வச்சுருக்கேன் இந்த ஹீட்டரில் இப்போது நல்லா ஹீட்டு ஏறிட்டுருக்கு ஹீட்டு வந்து ஏறிட்டே இருக்குது ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு மேக்ஸிமம் 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இந்த 95 டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சோம் அப்படின்னா முன்னாடி அந்த பேனல் இருக்கு இல்லையா கிளாஸ் பிளேட்டுக்கும் ஓகேவா கிளாஸ் பிளேட்டுக்கும் எல்சிடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய குளூ வந்து விட்டுரும் அந்த குளூவை ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த இடத்துல வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் என்ன உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் கொஞ்சம் ஈஸியாக வெளியே எடுக்க முடியும் அந்த பர்பஸுக்காக தான் இதை எடுத்துருக்கேன் ஓகேவா இதில் வந்து வேக்கம் செக்ஷன் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இதில் இல்லை ஃபோன் நல்லா ஹீட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம் நல்லா ஹீட் ஆச்சுன்னா முன்னாடி பிளேட் வந்து நல்லா ஹீட் ஆகும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும் ஒரு 5 நிமிஷம் ஆகணும் இப்போ தான் 3 நிமிஷம் ஆகிருக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா அந்த பிளேட் எப்படி இருக்கும் நல்லா ஹீட் ஆகும் கையில் தொட முடியாத அளவு கூட நல்ல ஹீட்டு வந்து ஏறும் ஓகேவா இப்போ தான் அந்த வந்து ஈஸியாக நமக்கு வெளியே வரும் ஓகேவா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இப்போ லைட்டாக என்ன பண்ண போகிறேன் இதை அப்படியே லைட்டாக அப் டவுன் வந்து திருப்ப போகிறேன் ஓகேவா இப்போ என்ன பண்ணியிருக்கேன் லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கேன் ஹீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள் இந்த மேலே இந்த எட்ஜை என்ன பண்ணுறேன் அப்படியே மெல்ல மெல்ல பண்ணணும்
देन पड़े ओपन पड़े ओके लाइटा हीटा पोने हीटा पड़ी मेल और ग्लूव अर 5 मिनट्स मेल हीट पड़ा कट तक 5 मिनट्स पड़ी मेलकूर प्लेट नहीं ओकेवा कुछ हीट कमिया कुछ कमिया हीटरको नाम पड़ी के मब सेकंडा हीट पड़ी के ओके मे ना हीट पड़ी इनके मे वन सेकंड हीट पड़ी हीटल पटर और 5 मिनट्स हीट आगो 5 मिनट्स हीट आने पेस्ट कुछ ईसिया फ्रीय वो फर्स्ट टाइम पड़े कुछ वेट पड़े पड़ूंग फर्स्ट और 3 मिनट्स वे अदक ईसिया वरल अब मड़ी और 3 मिनट्स वे देन अदक ओपन पड़ूंगाड़ीकू ग्लास प्लेट वो नम्बर ओपन पड़ेल दट मीन डिस्प्ले अस्प्ले ग्लास प्लेट नडसिव और ग्लू वो अल्ले पड़ा अंत ग्लू वो कुछ फ्री पड़ा पड़िटो हीट पड़को इतना वैकम चापर वो आन पड़े अवश्यमें ओके अरउंड पर्टिकुलर हीट वन ओके और निम्सम पोगटो चक्कर आफ पड़े इन पड़े मत पड़े इपन पड़े ओपन पड़े देन मे वन सेकंड ट्रे पड़े कुछ ओके कुछ हीटर कुछ ईसिया रिमूव आ वे उड़ ब्रोकन वे मिल प्रचन ओके मे कुछ लाइटा इन पड़ी के हीट पड़ी के अब कुछ ईसिया वे वो मैनुअल ट्रे पड़ी पाते पेस्ट वो रोम अधिकम अप्ले आनल पड़े अब यासूल उन्मारी मेटल थ्रेड वो यूस पड़े मेटल थ्रेड यूस पड़े उ रोम ईसिया वो वैकम चक्कर यूस पड़े
ஓகேவா? ஓகே. வந்துருச்சு. ஓகே. என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துட்டேன். ஸோ என்னாச்சு உங்களுக்கு, கிளாஸ் பிளேட்டு தனியாக இந்த வேக்கம் மோட் வந்துருச்சு. இதில் என்ன பண்ணிடலான்னா, குளூர் ரிமூவர் போட்டு கம்ப்ளீட்டாக இதில் வாஷ் பண்ணி வேடிக்கை போகிறப்போ. ஓகேங்களா?